லைலா மஜ்னு காதலர்களின் கதை தெரியுமா? இதில் மஜ்னு என்பது அவனது பெயர் கிடையாது, அவனது பெயர் ஹைஸ். உமையா காலத்தில் வாழ்ந்த கைஸ் என்பவனுக்கும் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாதில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லைலா அஃப்லாஜ் என்ற ஊரில் உள்ள பெண் லைலாவுக்கும் காதல் ஏற்பட்டதாம். லைலாவின் வீட்டில் இதற்கு கடும் எதிர்ப்பு. இவன் அவள் மீது எந்த அளவுக்கு மோகம் கொண்டிருந்தான் என்றால், இந்த கைஸ் லைலாவின் தெருவில் அவளது வீட்டு சுவரை முத்தமிடுவானாம். இதை ஒரு கவிதையாக ஜக்கரியா அலிம்சா எழுதிய அமல்களின் சிறப்புகள் என்ற தபிலி கிதாப்பிலும் இருக்கிறதாம். இது இந்த நாட்டின் ஆட்சி நல்ல மனிதரிடத்தில் தானே இருக்கிறது என்று அதிகாரமுள்ள ஒருவர் கைஸிடம் கேட்டபோது கைஸ் அமைதியாக இருந்தானாம். திரும்பவும் அவனிடத்திலே இது நல்லாட்சி தானே என்று அவர் கேட்டப்போ, ஆட்சியை லைலாவிடத்தில் கொடுத்துப்பார், அழகு தெரியும் என்றானாம். உடனே அவர், இவன் மஜ்னுவனாக இருப்பானோ என்றாராம். இதுதான் அவனை மஜ்னு என்றழைக்க காரணம் என்கிறார்கள். அதாவது மஜ்னூன் என்றால் பைத்தியம், மனநிலை சரியில்லாதவன் என்று அர்த்தம். இவ்வளவு கருப்பாக இருக்கிறாளே, அவளுக்கு மேல இவ்வளவு நீ பைத்தியமாக இருக்கிறாயே என்று அவனிடம் சொன்னபோது, ஓன் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும், இந்த கண்ணை வச்சுப்பாரு என்று தன்னுடைய கண்களை காட்டி, இந்த கண்ணை வச்சுப்பாரு அவள் எவ்வளவு அழகுன்னு தெரியும் என்று சொல்வானாம். இவன் இப்படி லைலாவின் மீது பைத்தியமாக இருக்க, லைலாவின் குடும்பத்தாரோ லைலாவை வேறொருவருக்கு திருமணம் செய்து அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த அம்மா செட்டில் ஆயிடுச்சு. இந்த மஜ்னு பைத்தியம் பிடிச்சு நாள் முழுவதும் கம்பு ஒன்று வைத்துக் கொண்டு பாலைவன மணலிலே அவளது பெயரை எழுதிக்கொண்டே இருப்பானாம். கடைசியாக கணவரோடு இருந்த அவள் ஈராக்கில் வைத்து உடல்நலக் குறைவால் இறந்து விடுகிறாள். அவள் நினைவாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி திரியிறானே, அவள் இறந்த செய்தியை அவனிடம் சொல்லுவோம் என்று அவனது நண்பர்கள் இவனை தேடி அலைகிறார்கள். கடைசியில பார்த்தா இவன் இந்த மஜ்னு லைலா அடக்கம் செய்யப்பட்ட அந்த கவரை கட்டிப்பிடித்துக் கொண்டே இறந்து கிடந்தானாம். இதுதான் லைலா மஜ்னுவின் காதல் கதை. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள் எப்படி வலி ஆனார்கள் பாருங்கள். ராஜஸ்தானில் லைலாவுக்கும் மஜ்னுவுக்கும் கவறு கட்டி வணங்குகிறார்கள், சுஜூது செய்கிறார்கள். காதல் ஜோடிகள் லைலா மஜ்னுவின் மண்ணறைக்கு வந்து அதற்கு போர்வை போர்த்தி சுஜூது செய்து துவா செய்தால் அங்கே அடங்கியிருக்கும் அவுலியாக்களான லைலா மஜ்னு இவர்களை சேர்த்து வைப்பார்களாம். அட அறிவு கெட்டவர்களா, உயிருடன் இருக்கும் போதே அவர்களால் இணைய முடியவில்லையே, இதற்கு பிறகு எப்படி அவர்கள் உங்களை சேர்த்து வைப்பார்கள்? அவன் அவனது காதலியை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறினான், நீங்கள் எதுக்குப்பா கட்டிப்பிடிக்கிறீங்க? லைலா உங்களுக்கும் காதலியா? லைலா பிறந்தது சவுதி அரேபியாவில், இறந்தது ஈராக்கில். இங்கே எப்படி வந்தது கபரு? இந்தியாவுக்கு எப்படி வந்தது கபரு? எதையாவது செய்து எதையாவது சொல்லி உண்டியல் வைத்து வருமானம் பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கபரு. இங்கே ஊருக்கு ஒரு கபரும் தர்காவும் இருக்க, இது யாரோடது? அதன் வரலாறு என்ன? இந்த லைலா மஜ்னு கபரு மாதிரி இங்க எத்தனை கபர் இருக்கு? இந்த ஜமாலி ரஷாதி கூட்டத்தினர் தங்களுடைய வருமானத்திற்காக உருவாக்கியதுதான் இந்த கபரு விவசாயம். கபரை விதைச்சா வருமானத்தை அறுவடை செய்யலாம் என்று நினைத்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்காக அற்புதம் கராமத்து என்று கதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். அல்லாமல் இவர்கள் எப்படி நல்லடியார்களானார்கள்? இவர்கள் எப்படி வலிமார்களானார்கள்? இன்னைக்கு வலிமார்கள் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு தர்காக்களுக்கும் சென்று கொண்டிருப்பவர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.